பொதுவாகவே திடுதுப்புன்னு அரசியலில் குதிக்கிறவங்களுக்கு பின்னாடி யாரோ பின்னால் இருந்து இயக்குறாங்கன்ற ஒரு டவுட்டு எல்லாருக்குமே இருக்கும். அந்த வகையில் தான் தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பித்து வெறும் அறிக்கையில் மட்டுமே அரசியல் பண்ணிட்டு இருக்க நம்ம விஜய்க்கு பின்னாலேயும் யாரோ இருக்காங்கன்ற டவுட்டு எல்லாராலும் பேசப்பட்டுட்டு வருது. ஒருவேளை ஐயா சாமியா இருக்குமோ, அந்த டவுட்டை கிட்டத்தட்ட உண்மைங்கிற மாதிரி தான் விஜயோட பேச்சும் செயலும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நடிகர் விஜய் 234 தொகுதிகளிலும் பிளஸ் டூ தேர்வில் முதல் 3 இடங்களை பிடிச்ச மாணவர்களுக்கு விருது வழங்கி பாராட்டு விழா நடத்துறாரு. அந்த வகையில தான் சமீபத்துல ஒரு பாராட்டு விழா சென்னையில நடத்தினாரு. அந்த விழாவில தான் விஜய் பேசின பேச்சு தான் கிட்டத்தட்ட அவருக்கு பின்னால யாரோ இருக்கிறாங்கன்ற டவுட் நமக்கும் வர்றதுக்கு காரணமா இருக்கு. அப்படி டவுட் வர அளவுக்கு அவர் என்ன பேசினார்னு தானே யோசிக்கிறீங்க? என்ன வார்க்கும் அவர் பேசினத நீங்களே கேளுங்க. சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா? சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ். இப்ப புரியுதா அவருக்கு பின்னால யாரோ அவரை இயக்குறாங்கன்றது? தெரியலையா? என்ன புரியலையா? இந்த வீடியோவை இன்னொரு தடவை பாருங்க. சே நோ டு ட்ரக்ஸ். இப்பவும் புரியலன்னா என்னன்றத நானே சொல்றேன். நடிகர் விஜய் மாணவர்களுக்கு முன்னால நின்னு சே நோ டு டெம்பரரி பிளஸ்ஸஸ், சே நோ டு ட்ரக்ஸ் சொல்றாரு. இத அப்படியே திருப்பி சொல்லணும்னு கேட்டுக்கிறாரு. அந்த மாணவர்களும் சரி, மாணவர்களோட பெற்றோர்களும் சரி, விஜய் சொன்னதா அப்படியே திருப்பி சொல்றாங்க. என்னன்னா சே நோ டு டெம்பரரி பிளஸ்ஸஸ், சே நோ டு ட்ரக்ஸ்னு. பொதுவா இப்படி ஒரு சிந்தனை நடிகர் விஜய்க்கு சொந்தமா தோணி இருந்துச்சுன்னா சே நோ டு ட்ரக்ஸ்னு சொல்லுன்னு சொல்லும்போது அந்த மாணவர்களும் சே நோ டு ட்ரக்ஸ்னு சொல்றாங்களே, குறுக்க வந்து என்ன பண்ணிருக்கணும்? நான் சே நோ டு ட்ரக்ஸ்னு சொன்னா நீங்க நோ டு ட்ரக்ஸ்னு சொல்லணும்னு கண்டிச்சிருக்கணும். ஆனா நம்ம விஜய் அதை பத்தி எல்லாம் கொஞ்சமும் கண்டுக்கல. ஏன்னா அவருக்கே யாரோ சொல்லியிருக்காங்க, அதை அப்படியே சொல்லியிருக்காரு. அப்படித்தான அர்த்தம் ஆகுது? இப்போ ஒரு குழந்தைய கண்டிக்கிற விதமா அம்மா அப்பா இனிமேல் சேட்டை பண்ண மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை என்ன சொல்லும்? இனிமேல் சேட்டை பண்ண மாட்டேன்னு சொல்லும். டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட கண்டிக்கிற விதமா கரெக்டா ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா இனிமேல் நான் கரெக்டா ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டு வரேன் மிஸ் அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்போ உண்மையிலேயே இது விஜய்க்கு தோணுன அறிவா இருந்திருந்தா மாணவர்களும் விஜயோட சேர்ந்து சே நோ டு ட்ரக்ஸ் சொல்லும் போது அப்படி இல்ல நோ டு ட்ரக்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாரு. என்ன பண்றது, அவருக்கே யாரோ சொல்லிருக்காங்க, அதை கேட்டு அவரே அப்படியே வந்து ஒப்புச்சிட்டாரு. என்ன இது? அப்போ விஜய்க்கு பின்னாடி யாரோ இருக்காங்கிறது டவுட்டா உண்மையா? இத நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க.